விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். பிக் பாஸ் சீசன் 8 விஜய் சேதுபதி, இதுல எந்த கண்டஸ்டன்ட் எந்த போட்டியாளர் வெற்றி பெறுவார் அப்படிங்கறத விட நிகழ்ச்சி தொகுப்பாளரான சேதுபதி அவர்கள், விஜய் சேதுபதி அவர்கள் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறது தான் ஒரு பேச்சா இருக்குது இன்றைய காலகட்டத்தில். இந்த சீசன் 8 தொடங்கியதிலிருந்து இதுதான் ஒரு பெரிய பேச்சா வைரலா போயிட்டு இருக்குது. விஜய் சேதுபதி என்ன பண்ணுவாரு, எப்படி பண்ணுவாரு, உலக நாயகன் இடத்தை இவர் வந்து நிரப்புவாரா அப்படின்னு சொல்லிலாம் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. உலக நாயகனுடைய அனுபவத்துடனும் எதனுடனும் அவருடைய விஜய் சேதுபதியை நம்ம ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். அதே சமயத்துல உலகநாயகன் கமலஹாசன் நடத்தின நிகழ்ச்சியவே அவரையே நிறைய போன சீசன் எல்லாம் கலாய்ச்சி போட்டுருந்தாங்க இல்லையா. அப்ப இவருக்கு வந்து பொறுப்பு அதிகரிக்குது, கமலஹாசனையே கலாய்க்கும் போது இவரெல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்னு நினைக்கவும் தோணுது. அதற்கு சாட்சியாக தான் முதல் நாள் நிகழ்ச்சி வந்து அவர் போட்டியாளர்களை அறிமுகம் செய்து வீட்டுக்கு அனுப்புனதையே எல்லோரும் பல விதமாக கமெண்ட் செஞ்சு அவர் வந்து போட்டியாளர்களை வெறுப்பேற்றுறாரு, கடுப்பேற்றுறாரு, அவர் வந்து கிண்டல் பண்ணுறாரு, இந்த அவமானப்படுத்துறாரு, இந்த மாதிரிலாம் செஞ்சால் போட்டியாளர்கள் பேசவே பயப்படுவாங்க, இப்படிலாம் கமெண்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. அதனால தானோ என்னவோ பிக் பாஸ் டீம் சொல்லிச்சா இல்ல விஜய் சேதுபதி அவர்களே கமெண்ட் படிச்சாரா அப்படிங்கறது எனக்கு தெரியல. இந்த மாதிரி எல்லாம் வைரலா போயிட்டு இருக்கிறது அவருடைய காதுக்கு அவராவே எல்லாத்தையும் சேகரிச்சாரா இல்ல பிக் பாஸ் டீம் அவர்கிட்ட வலியுறுத்திச்சா என்னன்னு தெரியல. இந்த ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறு அவர் நிகழ்ச்சி தொகுத்து அளிக்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா பேசினாருன்னு சொல்லலாம். கேள்வியெல்லாம் கேட்டாரு, இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா முன்னெச்சரிக்கையா கேள்விகளை கேட்கறதும் தயங்கி கேட்கறதும் அந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்திருக்கிறார் பார்வையாளர்களிடம் அவர் வந்து என்ன நான் சரிதானே, யாரையும் புண்படுத்தல இல்ல, அவமானப்படுத்தல இல்ல அப்படின்னு கேட்டு கேட்டு அவர் வந்து அந்த இடத்துலயே அவர் வந்து ஒரு இது அண்டர்லைன் பண்ற மாதிரி அடிக்கோடிடுற மாதிரி அவர் வந்து அவர் சொல்லிடுறாரு, நான் வந்து யாரையும் எதையும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. போன முறை போன 7 சீசன் கமலஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்கியிருந்தாலும் 6 சீசனா இல்லாத அளவுக்கு 7வது சீசனில் கமலஹாசன் அவர்களிடையே மேல் வந்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் போட்டியாளரிடம் பாரபட்சமாக நடந்துக்கிறாரு, அவருக்கு வேண்டப்பட்ட ஆட்களிடம் அவர் அதிகம் கேள்வி கேட்பதில்லை, அவங்க செஞ்ச தப்பை கேட்கறதில்லை, மற்ற போட்டியாளர்களை மட்டும் கிடுக்கிபிடி போட்டு கேள்வி கேட்கிறாரு, அதுதான் அவர் மேலே வைத்த முக்கிய குற்றச்சாட்டு. போன சீசன்ல நீங்க பிக்பாஸ் குழுவின் மீதும் தொகுப்பாளரான கமலஹாசன் அவர்கள் மீதும் என்னென்ன குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதோ அது எல்லாத்தையுமே கலையணும்னு பிக்பாஸ் டீம் முடிவெடுத்துருச்சு அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா அது என்னென்ன குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதோ அதுக்கு எல்லாத்துக்குமே இவங்க உடைக்கிற மாதிரி முன்னெடுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. முதல் வாரத்திலிருந்தே அவங்க வந்து போட்டியாளர்களிடம் அவங்கவுங்க செய்கிற தவறை சுட்டி காட்டி எல்லாத்தையுமே சொல்லி காட்டிட்டு இருக்கிறாங்க. இதுல குறிப்பா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளராக வெற்றி பெற்றாரா அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது அவர் வந்து நிகழ்ச்சி தொகுப்பாளர் அப்படின்னா ஒரு இது இருந்துச்சு, இப்படிதான் பேசுவாங்க இப்படிதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கா ஒரு இது இருந்துச்சு. அந்த இதையவே அவர் உடைத்து எரிந்து அவர் வந்து எப்பயும் போலவே எந்த ஒரு நிகழ்ச்சி மேடையில் பேசினாலும் ஒரு சினிமாவில் பேசினா கூட அவர் வந்து கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து மாட்டிக்கிறது இல்லை, அவருடைய பேச்சு வழக்குங்கிறது ஒரே மாதிரியாக தான் இருந்துச்சு. அவர் ஒரு பத்திரிகையாளராக செஞ்சாலும் சரி இல்லை ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக வந்தாலும் சரி வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி இல்லை கிராமத்தானாக இருந்தாலும் சரி திரைப்படத்திலேயே அவர் எல்லா கதாபாத்திரத்துக்கும் உடைகள் தான் மாறும், அந்த என்ன சொல்கிறது சிகை அலங்காரம் ஹேர் ஸ்டைல் தான் மாறும், ஆனால் அவருடைய பேச்சு வழக்குங்கிறது ஒரே மாதிரியாக தான் இருந்துச்சு. கிராமத்தில் ஒரு சாதாரணமாக எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி தான் அவர் பேசிகிட்டு இருந்தார். அதே போல தான் பிக்பாஸ்க்குன்னு அவர் வந்து தன்னை எதையுமே அவர் மாற்றிக்கலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த உடை சிகை அலங்காரம் இது மட்டும் அவங்க அந்த டிவியில் தொலைக்காட்சியில் என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி அவர் செஞ்சுக்கிட்டாரு. ஆனால் அவர் பேசுறது அவருடைய ஸ்டைல் அவருடைய தனித்துவமாகவே இருந்துச்சு. இது வந்து ஒரு பெரிய முயற்சி அப்படி தான் நினைப்பேன். நமக்கு முன்னாடி எத்தனையோ பேர் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கியிருக்கிறாங்க, எத்தனை ஆண்டு காலமாகவும் இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குது, இதுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, ஆனால் அதை நான் உடச்சி எறிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக நிகழ்ச்சி தொகுப்பாளராக
வந்திருந்தாலும் ஆனால் வந்து சொல்கிறாங்க அவர் ஏற்கனவே சமையல் நிகழ்ச்சி ஒன்றுக்கு அவர் தொகுப்பாளராக வந்திருக்கிறாருன்னு, அந்த நிகழ்ச்சியை நான் பார்த்ததில்லை. இது வந்து உலகறிந்த ஒரு பெரிய போட்டி. என்னதான் பிக்பாஸை நீங்கள் கழி கழி ஊற்றினாலும், பிக்பாஸ் பார்க்குறவங்களையெல்லாம் நீங்கள் வந்து முட்டாள்கள் பைத்தியங்கள் நினைச்சாலும், எப்படி கிரிக்கெட்டை நீங்கள் என்ன தான் வந்து கேவலமாக கிண்டல் அடித்தாலும், அந்த கிரிக்கெட்டுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருந்து அந்த என்ன சொல்கிறது பயங்கரமாக அது இதாகுதோ, அதை பார்க்குறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றதோ, அதே மாதிரி தான் பிக்பாஸை நீங்கள் என்ன தான் நீங்கள் கழி கழி ஊற்றினாலும் அதை பார்க்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிற அது வந்து மறுக்க முடியாத உண்மை. அதில் வந்து இவர் வந்து தனித்துவமாக இத்தனை நாள் இத்தனை ஆண்டு காலமாக வந்த ஒரு நிகழ்ச்சியில் தனக்குன்னு அதை தன்னுடைய இடத்தை தான் வந்து அதை தொகுப்பாளராக வந்து அதை தன்னுடைய முதல்ல வந்து இவர் வெற்றி பெறணும் அப்படின்னு அவர் நினைக்கிறதுல தவறு கிடையாது. எல்லாருடைய கேள்வியும் எல்லாருடைய பார்வையும் போட்டியாளர்களை விட விஜய் சேதுபதி அவர்களின் மேல்தான் இருக்குது அப்படிங்கிறதும் மறுக்க முடியாத உண்மை. ஆனால் இதில் விஜய் சேதுபதி அவர்கள் தன்னை பெருமளவு கவனம் எடுத்துக்கிறாருங்கிறது அவருடைய முகபாவனைகளை பார்த்தாவே தெரியுது. அவர் வந்து நம்ம வெற்றி பெறணும், மக்கள் மனதை நோகடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுப்பாளராக வெற்றி பெறணும்னு அவர் பல முன்னெடுப்புகளை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு, அது நல்லா தெரியுது. ஆனால் என்னதான் முன்னெடுப்புகள் எடுத்தாலும், ஆனால் அவர் வந்து சாதாரணமா ஒரு பக்கத்து வீட்டு மனிதர் போல பேசுவதை மட்டும் மாத்திக்கவே இல்லை. இது ஒரு மிகப்பெரிய முயற்சி. இது அவர் வந்து அவருடைய ஒரு கணி என்ன சொல்றது, எல்லாரும் ஒரு கணக்கு போட்டு இப்படி செஞ்சா நம்ம வெற்றி பெறலாம், இந்த நிகழ்ச்சியை இப்படி தொகுத்து வழங்கினா வெற்றி பெறலாம் அப்படிலாம் யோசிச்சு செயல்படும் பொழுது நான் இப்படி தான்ப்பா இருப்பேன், நான் அதுலேயே வெற்றி பெற்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இது செய்கிறாரு பார்த்தீங்களா. அதுக்காகவே அவரை பாராட்டணும். நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார் நிகழ்ச்சி தொகுப்பாளராக. இன்னும் ஒரு ரெண்டு வாரம் போயிடுச்சுன்னா அவர் இயல்பாக பேசிடுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இயல்பாக பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு, ஆனால் அவருடைய முகபாவங்களில் கொஞ்சம் டென்ஷன் தெரியுது. இன்னும் ஒரு இரண்டு வாரம் போச்சுன்னா அவர் இது பண்ணிடுவார். அதே சமயத்தில் பிக்பாஸ் சொல்லி செய்கிறாங்களோ இல்லை எவராக கேட்குறாரோ அந்த ஒவ்வொரு போட்டியாளர்களையும் அவர்கள் செய்த தவறை சுட்டி காட்டுறாரு. அதே சமயத்தில் எப்படி ஒரு அம்மா அப்பா வந்து குழந்தையை திட்டிட்டு உடனே வந்து நீ அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வருத்தத்தை போக்குற மாதிரி ஒரு சாக்லேட் கொடுக்குற மாதிரி உடனே உங்கள் ட்ரெஸ் நல்லா இருக்குது நீங்கள் வந்து இப்படி செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உடனே அவங்களை கூல் பண்ணிடுறாரு. இது ஒரு நல்ல டெக்னிக் தான், இதுவும் தெரியுது. அப்பப்போ தட்டி கேட்கணுங்கிறத அவர் சொல்கிறார். முதல் வாரத்திலே இவ்வளோ இதாக பேசணுமா அப்படின்னு நீங்களாம் நினைக்கலாம், ஆனால் இப்பயே சொல்லி கொடுத்தா தானே அந்த ஓட்டத்துக்கு அவங்களுக்கு உதவும், இல்லைன்னா அவங்க தோல்வி அடைஞ்சு வெளியே வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. ஆகக்கூடி விஜய் சேதுபதி அவர்கள் மக்கள் செல்வனாக பட்டம் பெற்ற விஜய் சேதுபதி அவர்கள் நிச்சயமாக இந்த பிக்பாஸின் தொகுப்பாளராக வெற்றி பெறுவார் என்பதில் ஐயமில்லை. அதே சமயத்தில் எல்லோரும் ஒரு நிகழ்ச்சியை நிகழ்ச்சியாக பாருங்கள். அவங்க யாருடைய பர்சனல் லைஃபையும் அதை அதில் திணித்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை கிண்டல் செஞ்சு உருவகேலி செஞ்சு இன்னும் என்னென்னவோ செஞ்சுலாம் அந்த கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த நிகழ்ச்சியில் அவங்க போட்டியிடுகின்ற முறைகளை பற்றி, அதில் அவங்க என்ன தவறு செய்கிறாங்க, அவங்கள என்ன நல்லா எந்த இடத்தை அவங்க நல்லா ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் நீங்கள் ஒரு பாராட்டலாம், குறைகளை சுட்டி காட்டலாம். ஆனால் வேறு எதுவும் ஒரு என்ன சொல்கிறது தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி கமெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நான் வேண்டி கேட்டுக்கிறேன். விஜய் சேதுபதி அவர்களுக்கு நுவலி வெளியாடின் சார்பாக மனம் நிறைந்த பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம்.